உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். எங்களை ஆசீர்வதியும் சாபம் வேண்டாம் கர்த்தாவே. பிளஸ்ஸஸ் நோ கர்ஸ் ஓ லார்ட். சங்கீதம் 115, சாம் 115 வேர்சஸ் 12 and 13, 12-13 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வில் ஹேவ் த ரீடிங் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. வாசிங்கம்மா. The Lord has been mindful of us. The Lord had been mindful of us. இன்னும் அந்த இலக்கணத்தில் கர்த்தர் நம்மேல் நினைவாக இருக்கிற அந்த இலக்கணம் எப்படி இருக்குன்னா, the grammar, that is duty. Continually is doing that. எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அதான் அவருடைய வேலை. இட்ஸ் அ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அந்த ஹீப்ரூ கிராமர். அவர் நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கார். அவருடைய மைண்ட் அதில் தான் நிரம்பி இருக்கு. எதில் நிரம்பி இருக்குது? He will bless us. நம்மை ஆசீர்வதிக்கும். ராபர்ட் எப்படியாவது ஆசீர்வதிக்கணும், ரூஃபஸ் எப்படியாவது ஆசீர்வதிக்கணும், அந்த ஃபேமிலி எப்படியாவது ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்மை நினைவாக இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். He will bless the house of Israel. இஸ்ரவேல் வீட்டார் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். He will bless the house of Aaron. ஊழியம் செய்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பார், பொதுவான விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கே அவர் நினைத்துட்டு இருக்கிறாரு. வாசிங்க இங்கிலீஷில் 13 He will bless them that fear the Lord, both small and great. நம்ம சிறியவங்களோ பெரியவங்களோ, நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானா, நம்ம ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கிறாராம். வேர்ஸ் 14 வாசிங்க. The Lord shall increase you more and more, you and your children. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்னு இருக்கு. என்னமோ நினைக்கிற நிறைய பிள்ளைங்களை கொடுப்பார் என்றால் கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொடுப்பார். ஆனால் மூலமொழியில் இன்னும் அழகாக இருக்குது. பிரியமானவர்களே, த லார்ட் ஆட் பிளஸ்ஸிங்ஸ் டு யூ அண்ட் யுவர் சில்ட்ரன். கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதங்களை கூட்டிக்கிட்டே இருப்பார். ஆசீர்வாதங்களை கூட்டிக்கிட்டே இருப்பார். நம்மை ஆசீர்வதிக்கணுங்கிறதான் கர்த்தருடைய வாஞ்சியாக இருக்குது. தமிழில் வாசிங்க. வேர்ஸ் 15 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யூ ஆர் பிளஸ்ஸட். யூ ஆர் பிளஸ்ஸட் ஆஃப் த லார்ட். நம்ம ஆதியாகம 22 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. வெர்சஸ் 17 and 18. ஆதியாகம 22:17-18 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமிட்ட நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. தொடர்ந்து 24 பார்த்தீங்கன்னா எலேசர் ஆபிரகம் பற்றி சொல்லுவார், காட் ஹஸ் பிளஸ்ட் மை மாஸ்டர். எங்கள் எஜமான கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அவர் பெரிய சீமானாக இருக்கிறார். ஹி வாஸ் கிரேட்லி ரிச். நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். இதை குறிச்சிக்கோங்க. ஆக்ஸ் சாப்டர் 3:26, அப்போஸ்தலர் 3:26 வாசிங்க தமிழில். உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி
முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இங்கிலீஷில் வாசிங்க. Unto you first God, having raised up his son Jesus, sent him to bless you in turning away every one of you from his iniquities. உங்கள் பொல்லாப்பிலிருந்து, உங்கள் தீமையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி God raised up Jesus from the dead and sent him to you. தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. நம்பர்ஸ் 24:1 குறிச்சிக்கோங்க. நம்பர் 24:1 அங்கே பீலேயாம் சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. நிறைய வசனங்களை தான் ரெண்டு பேரும் வாசிக்க வச்சேன், சிலதை நானே சொல்லிட்டு போகிறேன். இட் ப்ளீசஸ் த லார்ட் டு பிளஸ் இஸ்ரேல், இட் இஸ் அ ப்ளஷர் ஆஃப் த லார்ட். நம்ம ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ப்ளஷருங்க. நம்ம சாபத்தில் இருக்கிறது ஆண்டவருக்கு சந்தோஷம் கிடையாது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கிடையாது. அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது தான் ஆண்டவருடைய ப்ளஷர். ஆனால் ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். உபாகமம் 11:26 வாசிங்க. இதோ இந்த பாருப்பா, நம்மளை பார்த்து சொல்கிறா, பட் இந்த பாரு யுவராஜ், இந்த பாரு, உங்கள் பேரை வச்சுக்கோங்க, இந்த பாரு. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ரெண்டு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும். டோட்டாலிட்டி ஆஃப் த பைபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கு ஆசீர்வாதம் தான் உண்டு, சாபமே இல்லை, சாபமே இல்லை என்று பேய்த்தனத்துக்கு அடுத்த பொய்ப்பிரசங்கங்கள் பரவி வருது. ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நமக்கு முன்பாக ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். அநேக வேலைகளில் சாய்ஸஸ் அவர்ஸ், இது சாய்ஸஸ் அவர்ஸ். அன்றைக்கு பிலாத்து கேட்குறான், உங்களுக்கு யாரை விடுதலை செய்யணும், இயேசுவையா பரபாசையா? ஒரு சாய்ஸ். அவங்கெல்லாம் பரபாஸ் 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 அப்படின்னு கத்துனாங்க. அநேக வேலை நம்ம சூஸ் பண்ணுறோம், எது வேணும். இன்றைக்கு கர்த்தருடைய நாள், நம்ம சொந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷன், புனித நீராட்டு விழா, அவங்க வந்து கூப்பிடுறாங்க, நல்லா விருந்து, பிரியாணிலாம் போடுவாங்க, இங்கே சாம்பார் சாதம் தானே, புனித நீராட்டு விழா கண்டிப்பாக வாங்கங்கிறேன், காடு வைக்கிறேன். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும், நான் சர்வீஸ்க்கு போகிறேன்னா இல்லை அந்த புனித நீராட்டு விழாவுக்கு போகிறேன்னா, த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் எதை சூஸ் பண்ணுவேன், நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த சொந்தக்காரங்களை பிரியப்படுத்தணும், அந்த ஃபங்க்ஷன் போகலாம், இல்லை அங்கே போனால் நமக்கு பிரியாணிலாம் கிடைக்கும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அதனால் உள்ள நன்மையோ தீமையோ அதுலேருந்து என்ன பெனிஃபிட் வரும், அதுலேருந்து என்ன வருமோ அது உங்களுக்கு வரும். இல்லை இல்லை, நான் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு தீர்மானிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் லாஜிக், இட்ஸ் அ வெரி சிம்பிள் லாஜிக். நீங்கள் இயேசுவர் சூஸ் பண்ணுறீங்களா, பரபாசை சூஸ் பண்ணுறீங்களா? அவர் ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். ஆனால் நமக்கு முன்னால் சாபமும் இருக்குது. பிஹோல்ட், இங்கிலீஷில் வாசிங்க. உபாகமம் 11:26. Behold, I behold, set before behold, you. See, see, look. Behold, I set before you this I day. I said, the Lord is setting. The Lord is setting. I set before you. This day a blessing and a curse. The blessing and the curse. What is that we choose? God loves us. வேதத்தில் நான் கடந்த நாட்களில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அநேக இடங்களில்
எப்படி நமக்கு சாபம் வருது, ஏன் கர்ஸ் வருது? அன் ஈவில், ஹவு டஸ் இட் ஈவில் டேக் பிளேஸ் இன் அவர் லைஃப்? ஏன் இந்த தீமை நம்ம வாழ்க்கையில் வருது? அநேக காரியங்களை பார்த்தேன். ஒரு 7 குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு 4 டேஸ்ட்டாக கொடுக்குறேன். நேரம் வாய்க்கிற போதும் எப்படின்னு தெரில. பிரியமானவர்களே, என்ற ஒருத்தர் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் சாபத்தை பற்றியே கிடையாதுன்னார். பைபிளை மூடி வச்சுட்டு பைபிளை வச்சா புரியாது, அது என்னமோ சொல்ல முடியாது. ஒரு தேறின வேத பாரகன் இயேசு சொன்னார், பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்து கொடுப்போம். நான் புதிய ஏற்பாட்டிலேருந்து உங்களுக்கு சில வசனங்களை காட்டித்தருகிறேன், பழைய ஏற்பாட்டிலேருந்தும் சில வசனங்களை காட்டித்தருகிறேன். முதல் அதேசம் குறித்து கொள்ளுங்க, 1 கொரிந்தியர் 16:22. இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடானா? புதிய ஏற்பாடு. நம்ம புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரங்க சபிக்கவே ஆசிரியர் அழைக்கப்படலைங்கிறாங்க. இது பவுலுக்கான அழைப்பு இருந்துச்சா இல்லையா தெரியல, இது பவுல் எழுதுனது. பவுல் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 16:22, 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார், இது பைபிளில் சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இங்கிலீஷில் வாசிக்கிறோம், வாசிங்க. If any man love not the Lord Jesus Christ, let him be anathema. Let him be cursed. அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன? 1 John 3:3 குறிச்சிக்கோங்க. 1 John 3:3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுறது, அன்பு கூறுறதுன்னு என்ன? கீப்பிங் ஹிஸ் கமேண்ட்மெண்ட்ஸ். அண்ட் ஹிஸ் கமேண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கிரீவியஸ். அவருடைய கற்பனைகள் ஒன்றும் ரொம்ப பாரமானதல்ல, ரொம்ப கஷ்டமானதாக சொல்லியிருக்காரு. செய்ய முடியவே முடியாது சொல்லியிருக்காரு, இது முடியவே முடியாது அப்படியே தான் சொல்லியிருக்காரு இல்லையா? எல்லாம் ரொம்ப லெகுவானது. அவருடைய கற்பனைகள் ஒன்றுமே, வேதத்தில் உள்ள கற்பனைகள் ஒன்றுமே கை கொள்வதற்கு கஷ்டமானதே கிடையாது, எல்லாம் லகுவானது. இப்போ நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு 2 கிலோ தங்கம் இருந்தால் தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போனால் வைரம் வைடூரியம் கோமேதகம் மது பத்மரகம் எல்லாம் இருக்கணும், அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு சொன்னால் கஷ்டம். ஏழைகள் எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்க முடியாது, பணக்காரங்க தான் வாங்க முடியும். ஆனால் பொன்னினாலும் வெளியினாலும் உங்களை அலங்கரியாமல் சொன்னால் பணக்காரங்களுக்கும் ஒன்று தான், ஏழைகளுக்கும் ஒன்று தான், யாருக்குமே கஷ்டம் இல்லையே. அப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கஷ்டமான உபதேசம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த அவரை நம்ம நேசிக்கிறோன்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்கிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்வது மாத்திரமல்ல, 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், verse 2, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பாக இருக்கிறோம் என்று அறிந்திருக்கும். அப்போ தேவன் மேலே அன்பாக இருக்கிறோன்னு சொன்னால் தேவ பிள்ளைகள் மேலேயும் நம்ம அன்பாக இருக்கிறோம். அப்போ முதலாவது குறிப்பு, நம்ம அவரிடத்தில் அன்பாக இருக்கட்டா, நம்ம சபிக்கப்பட்டவளாக இருக்கும். If we don't love God, love Jesus Christ, Paul says, the Bible says, you are avan sabikkapattirukka kadavan. Or saavan da varum, veetla prachanigal varum, sanda varum, edirvaraada soolnilaigal varum, kartha selvala nam jayathukaga sila nerukkangalai anumathippar ellame namaga. Na oru kootathila ketta, யாருக்கெல்லாம் விக்ட்ரி வேணும், யாருக்கெல்லாம் விக்ட்ரி வேணும், ஜெயம் வேணும் கை வைத்தீங்கன்னா எல்லாம் கை வைத்தினாங்க. ஜெயம் வேணும்னு நினைக்கிறவங்களாம் கை வைத்துங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்னு எல்லாம் கை வைத்தினாங்க. ஆண்டவர் உங்களுக்கு போராட்டம் வேணும்னு ஜெபிக்க போகிறேன்னு பாதி பேர் கையப்படணும்னு கீழே போட்டாங்க. நாங்கள் போராட்டமே இல்லைன்னா எப்படி விக்ட்ரி வரும்? அந்த கப்பு வேணும்னா விளையாண்டால் தானே கப்பு கிடைக்கும். மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ் அதெல்லாம் வாங்கினா விளையாடணும்ல. மூர் மார்க்கெட்டில் போய் கப்பு வாங்கிட முடியும்,
அப்போ போராட்டம் வேணும், வெற்றி வேணும் என்றால் போராட்டம் வேணும், அது வேறு. அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம், அந்த போராட்டங்களை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பிரியமானவர்களே, துக்கம், வேதனை, கசப்பு, வைராக்கியம், ஏன் காரணமில்லாத காயங்கள், ஏன் கர்ஸ், சாபங்கள், ஏன் அந்த கர்ஸ்? வி டோன்ட் லவ் காட், லவ் ஜீசஸ் கிரைஸ்ட். வென் வி லவ் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹவு டு ஐ நோ தட் ஐ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட்? டூ திங்ஸ், ஐ வில் ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஐ லவ் அதர் பிலீவர்ஸ். அவருடைய கற்பனைகளை கை கொள்வேன், சகோதரர்களை சிநேகிப்பேன், அதான் லவ்விங் ஜீசஸ். சரி, ரெண்டாவது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்ஸ் வருது? இதுவும் புதிய ஏற்பாட்டிலிருந்தே சொல்கிறேன். இயேசு சொன்னார், மத்தேயு 25, Matthew 25 ஃப்ரம் வேர்ஸ் 41, வாசியுங்கள். பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அங்கே இயேசு சொல்வதாக, ஒரு ராஜா சொல்கிறதா இயேசு சொல்கிறாரு. இயேசு மகிமையில் வரும்போது இயேசு சொல்கிறதா சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவர்களே. இயேசு சாபத்தை பற்றி பேசியிருக்காருங்க. சிலரை பார்த்து இயேசு சொல்கிறாரு சபிக்கப்பட்டவர்கள். யார் சபிக்கப்பட்டவர்களாம்? அடுத்த வசனம் வாசிங்க, பிசாஸ் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியோத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாது இருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மெய்யாகவே, சத்தியமா அப்படின்னு அர்த்தம், சத்தியமா உங்களுக்கு சொல்லுகிறேன், மிக சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு. யாருங்க அந்த சிறியவங்க? மிக சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு யார் அந்த சின்னவங்க? முன்னால 40th வசனம் வாசிங்க, verse 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் தே ஆர் பிரதர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மிகவும் சிறியவராகிய என் சகோதரருக்கு நீங்கள் ஒன்று செய்யாமல் போயிட்டீங்க. அவங்க பசியாக இருந்தாங்க, கண்டுக்கல. அவங்க தாகமாக இருந்தாங்க, கண்டுக்கல. அவங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தாங்க, கண்டுக்கல. அவங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்தது, கண்டுக்கல. ஏன் சகோதரர்கள்? அது சிறியவர்கள், தே ஆர் மை பிரதரன். நீங்கள் எல்லோரும் யார்? சபிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறார். இந்த இயேசுடைய சகோதரர்கள், இயேசுடைய சகோதரர்கள் யார்? இயேசுவே சொல்கிறார் பாருங்க, Matthew 12:50, Matthew 12:50, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாக இருக்கிறார். இங்கிலீஷில் பார்க்குறோம், Do the will of my father. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க, Same is my brother and sister and mother. தேவ சித்தத்தின்படி செய்கிறவங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர், தங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவருடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள்,
அவங்களுக்கு ஒரு நெருக்கத்தில் இஃப் வி டோன்ட் கேர் ஃபார் தம், இஃப் வி டோன்ட் கேர் ஃபார் தம், குறிப்பாக தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர். ஏன்னா இயேசு சொல்கிறாரு மத்தேயு 10:40-42 வரைக்கும் வாசிங்க, ஃப்ரம் மேத்யூ சாப்டர் 10:40-42 நான் சொல்லி கடந்து போகிறேன். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்ப்பா. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தை நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு என்னுடைய டிசைபிள், என்னுடைய ஊழியக்காரங்க, உங்களை நான் அனுப்புகிறேன் ஊழியத்துக்கு. நீங்கள் கிராமம் கிராமமாக போய் பேச போகிறீங்க, மருத்துவர் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்க போகிறீங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறீங்க. உங்களை என்னுடைய டிசைபிள் அப்படிங்கிற ரீசனில் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கிலீஷில் அந்த வசனம் வாசிங்க, And whosoever, and whosoever shall give to drink unto one of these little ones a cup of cold water only in the name of a disciple, only because Jesus' disciple, இயேசுவினுடைய சீடன், அந்த ஒரே காரணத்துக்காக அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட, Verily I say unto you, he shall in no wise lose his reward. அவன் தன்னுடைய ரிவார்டை லூஸ் பண்ணவே மாட்டான். பிரியமானவர்களே, ஊழியர்களாக எங்களுக்கு நீங்கள் ஏதோ செய்யணுங்கிறக்காக நான் சொல்லலை. அழைத்தவர் கருத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னுடைய வியூ, மற்றவர்களை பற்றி நான் சொல்லலை. இந்த ஊழியத்துக்கு வரும்போதே எனக்கு இருந்த விஷன், ஆனால் எலியாவை காகத்தை கொண்டு போஷிப்பேன், காகம் இல்லைனா சாரிபாத் ஒரு விதவியை கொண்டு போஷிப்பேன், காகம் இல்லை சாரிபாத் வேறு உதவியும் இல்லைனா தேவதூதனே இறங்கி வந்து ஆகாரம் கொடுப்பான், அழைத்தது நீங்கப்பா, நீங்கள் பார்த்துப்பீங்க. நீங்கள் ஒருவராகிலும் என்னை ஊழியத்துக்குவா ஊழியத்துக்குவான்னு கூப்பிடல. நீ ஒருவருக்காகிலும் என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு இல்லை. ஆனால் அதே வேளையில் பிரியமானவர்கள், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், நம்ம சபையில் எங்களுக்கு அல்ல, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அவங்க பாஸ்டரை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ரெண்டு பாஸ்டர், ஒரு பாஸ்டருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், அந்த பாஸ்டரை கூப்பிட்ற அன்னைக்கு மீனில் மீன் குழம்பு, மீன் பொரியல், அப்புறம் என்னமோ சுறா புட்டான், என்னென்னமோ மீனில் பல வகைகள் செய்து வைப்பாங்க அவங்களுக்கு. இன்னொரு பாஸ்டர் பியூர் வெஜிடேரியன், அவரையும் அவர் மனைவியும் கூப்பிட்டு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க அந்த குடும்பத்தில். அந்த அவர் வர்ற அன்னைக்கு அந்த பிரதர் லீவ் போட்டுருவார், அவர் லீவ் போட்டுருவார் அந்த பிரதர். அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த பாஸ்டருக்கு இந்த 16 வகை கூட்டுமாங்க இல்லையா, எழுத்தின்படியே பொரியல் அவியல் சீவல் வறுவல் சொல்கிறாங்க இல்லையா, 16 வகை கூட்டு வச்சு அந்த பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. உண்மை நான் கூட்டி சொல்லலை, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு வாஞ்சியார், எதனால் அவர் கூட சாப்பாடு போட்டாங்க, 5 வருமானம் கிடையாது, எதனால் எங்கள் பாஸ்டர்ச்சு. நீங்கள் யாரும் அப்படி செய்யலைன்னு நான் சொல்லலை, எல்லாரும் அன்பாக இருக்கிறீங்க. ஆனால் நடந்த ஒரு கதையை சொல்கிறேன், ஏதோ அவருக்கு சாப்பாடு போட்டோன்னு இல்லை, அது ஒரு விருந்தாக இருக்கணும், மீன் சாப்பிட்றவருக்கு அதுக்கேற்ற விருந்து, வெஜிடேரியனுக்கு அதுக்கேற்ற விருந்து. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் சித்தத்தை செய்கிறவர்கள், அவங்க தேவைகள் அவங்கள கண்டுகொண்டால் நமக்கு ஆசீர்வாதம். அவங்க தேவைகளில் நம்ம கஞ்சாடைய இருந்துட்டோன்னா இயேசு சொல்கிற வார்த்தை சாபம் வருமாங்க.
சாபம். எபிரேயர் பிரியமானவர்களே, 6:10 வாசிக்கிறோம். Hebrews 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். பரிசுத்தவான்களுக்கு மினிஸ்டர் என்று செய்ய, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து, ஊழியம் செய்கிறது பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனா என்ன? பரிசுத்தவான்களுக்கு எடுபடி வேலை செஞ்சு, பரிசுத்தவான்களுக்கு எடுபடி வேலை செஞ்சீங்க. 1973 ஜனவரி மாதம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில மாதங்கள், பிரதர் ஜெரம் தியாகராஜ் அவங்க திருநெல்வேலியில் மூக்கு பேரில் அசனத்துக்கு பேச போகிறாங்க. எனக்கு ஒரே வந்தார், ஏதாவது செய்யணும், என்ன பண்ணலாம், ஒரு பேக தூக்கலாம், பேசி வந்து அப்படியே டயர்டாக படுக்கும்போது கால் பிடிச்சி விடலாம், அவருக்கு எதாவது நான் செய்யணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், ஊழிய பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும். பிரியமானவர்களே, ஒரே நோக்கம், அவர் பேகை தூக்கணும், அவர் கால் பிடிச்சி விடணும், அவருக்கு ஏதாவது நான் செய்யணும். அந்த நோக்கத்தோடு அந்த ஆசனத்துக்கு போனேன். 22 எனக்கு அன்றைக்கு அந்த ஆசனத்தில் ஆண்டு எனக்கு பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. கன்வென்ஷன் கூட முதல் பேசினதே கன்வென்ஷனில், இன்றைய வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு மினிஸ்டரிங் டு த சேன்ஸ். 1 Corinthians 16:15. 1 Corinthians 16:15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, ஊழியம் என்ற சொல்லினுடைய பொருள் மினிஸ்டரிங் என்பது மீனியல் ஒர்க், எழுபடி வேலை. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி அந்த குடும்பமே தங்களை ஒப்புவித்திருந்தார்கள். அது இங்கிலீஷ் பைபிளில் பார்ப்போம்னா, தே ஆர் அடிக்டட் தெம்செல்ஸ் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் செயின்ஸ். செயின்ஸுக்கு ஊழியம் செய்கிற, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதே அவங்களுக்கு அடிக்ஷன், அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு பெரிய குடும்பத்தில், அப்போ நான் ஒரு 27-28 இருக்கும், கன்னியாகுமரியில் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். நல்லா பெரிய வீடு, நல்ல மாடி வீடு, நல்ல பணக்காரங்க. தூங்கி காலையில் எழுப்பி பார்க்குறேன், என் பனியன் சட்டியெல்லாம் காணும், உள்ளாடைகளை காணும். ஏன்னா அந்த வீட்டில் அந்த பாட்டிம்மா துவைக்க கொண்டு போயிட்டாங்க. எனக்கு 28 அந்த பாட்டிம்மாக்கா இப்போ ஒரு 70-75 இருக்கும். என்னன்னா, நீ கடவுள் பிள்ளையா, உன் ஆடையை துவைக்கிறது எனக்கு ஆசீர்வாதம், உன் ட்ரெஸ்ஸை துவைக்கிறது எனக்கு ஆசீர்வாதம்னு கொண்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் நாங்கள் பலமுறை தங்கியிருக்கிறோம். பிரியமானவர்கள், தே ஆர் அடிக்டட். அப்போ ஆசீர்வாதம் வரதானே செய்யும். இந்த அடிக்டட் என்பதற்கு இன்னும் சில மொழிபெயர்ப்புகளில் டெடிக்கேட்டட், டிவோட்டட் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆப்ரஹாம்கிட்ட சொல்கிறாரு, ஜெனிசிஸ் வசனத்தை மாத்திரம் குறிச்சிக்கோ நேரம் கருதி, Genesis 1:23, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்கிறாருங்க. இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவங்க, அவங்களுடைய வாழ்வை விரும்பாத, அவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது. நான் உலகிறவங்களும் அப்படி நல்லா இருக்காங்களோ, ஒரு பொறாமை. என்னுடைய வேதம் சொல்லுகிறது, God desires the prosperity of his servants. தேவன் தம்முடைய ஊழியர்களுடைய செழுமையை விரும்புகிறார். அப்போ ஊழியக்காருடைய செழுமையை விரும்பாதது யார்? பிசாஸ். They cannot accept the prosperity of the servants of God. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அதே போல் ஈசாக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லுவார், குறிச்சிக்கோங்க, Genesis 27:29. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன்.
when we don't care for the saints of God, God's brethren, God's disciples, for that matter any believer, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய சீடர்கள், எந்த கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கட்டும், அவங்களுடைய தேவைகளை நம்ம அவங்கள கேர் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அவங்க தேவைகளில் நான் கேர் பண்ணாமல் இருப்பேனே ஆனால் நமக்கு சாபம் வரும் அப்படின்னு இங்கே தெளிவாக நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. முதலாவது இஃப் வி டோன்ட் இஃப் வி லவ் நாட் காட், ரெண்டாவது இஃப் வி கேர் நாட் ஃபார் ஹிஸ் பிரதர், மூன்றாவது எப்ரேயர் 6:7-8 வாசிங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படி எனில் Hebrews 6:7-8 வாசிங்க, எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு செடி வச்சுருக்கான், அதுக்கு தண்ணி ஊற்றுறோம், இது தண்ணியை குடிக்குது, அந்த உரத்தை சாப்பிடுது, எல்லாத்தையும் தின்னுட்டு தின்னு தின்னுட்டு அதுக்குரிய பலன், எதுக்காக வந்து செடியை வச்சானோ அதுக்குரிய பலனை அது கொடுக்குமானா அந்த நிலம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி சில வேத புரட்டர்கள் புதிய ஏற்பாட்டில் சாபம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் சாபம் இல்லைங்கிறாங்க, பைபிளை தலைகளை வச்சு படித்தா என்ன பண்ணுறது. ஒரு பிள்ளை பரீட்சையெல்லாம் பார்த்து பார்த்து எழுதிச்சான், உடனே டீச்சர்கள் ஏன் பார்த்து எழுதுறேன்னாங்களாம், டீச்சர் நீங்கள் தானே பாராமல் படிச்சுட்டுவான்னு சொன்னீங்க, நான் பாராமல் படிச்சுட்டு வந்தேன் அதனால் பார்த்து எழுதுறேன்னு. பைபிளை பாராமல் படித்த புரியாது, பார்த்து தான் படிக்கணும். பிரியமானவர்கள் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், ஒரு நிலம் ஒரு செடி வச்சுருக்கான், அதுக்கு தண்ணி ஊற்றுறான், ஒரு நோக்கத்தோடு செய்கிறான், அந்த தண்ணியை குடித்து அந்த உரத்தை சாப்பிட்டு அதற்கேற்ற கனியை கொடுக்குமானால் அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதின் முடிவு. வாசிங்க இங்கிலீஷில் அந்த செகண்ட் 8 வெர்ஸ். But that which beareth thorns and briars is rejected and is nigh unto cursing, whose end is to be burned. அப்போ மூன்றாவது குறிப்பு, பிரியமானவர்களே, if we don't yield result. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை தர்றாரு, நல்ல சபையை தர்றாரு, நல்ல பெற்றோரை தர்றாரு, எவ்வளவோ ஆலோசனைகளை கொடுக்குறாரு, நல்ல போதனைகளை கொடுக்குறாரு, நல்ல வாய்ப்புகளை தர்றாரு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற பலன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம், எதுக்காக இவ்வளோ ஆசீர்வாதத்தை தர்றாரு. நான் சொல்கிறது எல்லாமே இட்ஸ் அ லாஜிக்கல், இட் நத்திங் இஸ் ஹைபோதெட்டிக்கல், எதுவும் அனுமானத்தின் அடிப்படையில் சொல்ல, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரீசன். இவ்வளவு ஆசீர்வாதங்களை தர்றதனுடைய நோக்கம் என்ன? தட் ஷுட் பி எ லாஜிக்கல் கன்க்ளூஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட். வாட் இஸ் தி எஃபெக்ட்? ஐ ஈல்ட் ஃப்ரூட். அதனால் வர்ற பலன் என்ன? நான் கனி கொடுக்குறேன், நான் கனி கொடுக்குறேன். அப்போ அவர் சந்தோஷப்படுவார், இன்னும் கிளைன் இருக்குவார், இன்னும் தண்ணி ஊற்றுவார், இன்னும் உரம் போடுவார், இன்னும் பக்கம் பாதுகாப்பார், இன்னும் நான் கண்ணி கொடுப்பேன். நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் முள்ளையும் காஞ்சிரியும் முளைய பண்ணுவேனே ஆனால் அதெல்லாம் சபிக்கப்பட்டிருக்க வேண்டிய முடிவு. அதை அந்த மரத்துக்கு முடிவு சுட்டரிக்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? அதை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் பார்ப்பார், ரெண்டு வருஷம் பார்ப்பார், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் பாரு, கனி கொடுக்கலன்னா ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன், லாஜிக்கல் கன்க்ளூஷன். அதனுடைய முடிவு என்ன ஆகும்? அப்போ இஃப் வி டோன்ட் இஃப் வி ஈல்ட் நாட் ஃப்ரூட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் அமைக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வரும் என்று பார்க்கிறோம். நான்காவது குறிப்புகளை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். நான்காவது ஜெரேமியா 48:10 எரேமியா 48:10. சில நாட்களுக்கு முன்பாக கூட இதை நம்ம பார்த்தோம், இன்னொரு முறை தொட்டு கடந்து போகிறேன். முதலாவது தமிழில், பிறகு ஆங்கிலத்தில் வாசிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். வாசிங்க. Cursed be he that doeth the work of the Lord deceitfully, and cursed be he that keepeth back his sword from blood. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலை, நான் ஊழியக்காரன்,
ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை தர்றார், சபையில் பேசுங்கிறார். எவ்வளவு கருத்தாய் ஜாக்கிரதையாய் முன்னும் பின்னும் வசனங்கள் எடுத்து, எனக்கு பார்வை குறை உண்டு, சரீர பலவீனம் உண்டு, ஏறத்தாழ 10 மணி நேரத்துக்கு மேலே அந்த 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு நாயத்தப்பட்டேன். இங்கே இருக்கிற தம்பிமார் சாட்சி பார்த்தாங்க, ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேலை கர்த்தருடைய வேலை செய்கிறீங்க, கர்த்தருடைய வேலையை ஏனோ தானோ என்று அசதியாய் சாங்கபொங்கமாக செய்வீர்களானால் சாபவர். உங்களை சபிக்கலை, ஒரு உண்மையை சொல்கிறோம், கர்த்தருடைய வேலை, அதற்கு கொடுக்க வேண்டிய கனம் Romans 12:11 நம்ம சில நாட்கள் முன்பாக அதை பார்த்தோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, ஃபயர் பிராண்டாக இருங்க. ஏனோ தானோ எவனோ செத்தான், நான் வந்து குயரில் பாடணும், நான் மியூசிக் வாசிக்கணும், இல்லை நான் மீடியாவில் இருக்கணும், நான் சண்டே ஸ்கூலில் இருக்கணும், ஏதோ ஒரு வேலை. அந்த வேலைக்கு எவ்வளோ ஜெபிச்சிங்க, எப்படி ஓடி ஓடி வந்தீங்க, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தீங்க, அந்த பொருளை எவ்வளோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணீங்க, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். எவ்வளோ அதுக்காக ஃபயர் பிராண்டாக இருக்கிறீங்க, எவ்வளோ உங்களை சாட்சியை காத்துக்கிறீங்க. நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருடைய வேலையை ஏனோ தானோ என்று செய்கிறவன் ஆண்டவர் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடி பட்டயத்தை அடக்கிக்கொள்ள, பட்டயத்தை எடுத்தால் அவன் சத்துருவை வெட்டி ஆகணும். சும்மா ஜாலியாக பட்டயத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தால் முடியாது, யோசிக்கணும். இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுக்கிறேன், ஆண்டவரே கால் கடுக்க நிற்கிறேன், இந்த வீடியோ அநேகருக்கு போய் சேரணும், நான் நிற்கிறது விருதாவாக இருக்கக்கூடாது, நான் பாட்டு பாடுறேன், பாட்டு பாடும்போது ஆத்மாக்களுக்குள்ளே எழுப்புதல் வரணும், பாவிகள் நடுங்கணும், துன்மார்க்கரை நடுக்கம் பிடிக்கணும், அதான் சயன். ஒரு சபை சீயோன் என்றால் அந்த சபையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா, பாவிகள் நடுங்குவார்கள், துன்மார்க்கரை நடுக்கம் பிடிக்கும், எரிகிற இந்த அக்கினின் ஜுவாலைக்கு முன்பாக யார் நிற்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சியோ. சியோனில் பாவிகள் நடுங்கணும். அந்த பாட்டு பாடும்போதே அங்கே ஒரு அக்கினி ரிலீஸ் ஆகணும். பட்டயத்தை விருதாவாய் பிடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பட்டயம் அங்கே கிரியை செய்யணும், நான் பாட்டு பாடல கிரியை செய்யணும், நான் சண்டே கிளாஸ் எடுத்தா அங்கே பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். சொல்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்குள்ள எனக்கு உரிமை உண்டு, பெருசாக சாதிச்சுட்டேன் என்று சொல்லலை. நான் சண்டே கிளாஸ் எடுக்கும்போது அந்த சண்டே கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த இன்றைக்கு எத்தனையோ பேர் உலக புகழ்பெற்ற ஊழியர்களாக எத்தனையோ பேர் இருக்காங்க, பாஸ்டர்ஸாக இருக்காங்க, பல சாட்சிகளை சொல்லிகிட்டே போகலாம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, அப்பவுமே மற்ற அபிஷேகத்தில் நடத்தக்கூடிய ஒரு கருவை வரம் கிடைத்தது. அப்போ 23-24 வயசு இருக்கும், ரொம்ப திருமணத்துக்கெல்லாம் முன்பாக 23 வயசு இருக்கும். அப்போ அங்கே பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு பிள்ளைகள்லாம் அபிஷேகத்தில் நடத்தினா, அப்போ ஒரு சின்ன பிள்ளை அவள் 5-6 படிச்சுட்டு பார்ப்போம், 10-12 வயசு இருந்திருக்கும். அந்த சின்ன பிள்ளையும் அபிஷேகம் பெற்றேன். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் நான் மெட்ராஸில் இங்கே வந்து டீச்சராக இருந்தேன், அப்போ ஏசியாக போயிட்டுருந்தேன், அங்கே விபிஎஸ் சண்டே ஸ்கூல்லாம் எடுப்பேன். அந்த விபிஎஸ்ஸில் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன்,
அவனுக்கும் அந்த இந்த பொண்ணுக்கும் மேரேஜ், அவங்க ஃபேமிலி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுது. ரொம்ப அந்த ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சவங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணாங்க ரெண்டு பேரும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சபை ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த அது பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுடைய கிளை சபை, அது அவங்களுக்கு பிரதிஷ்டை ஆராதனை பாஸ்டர் சார்ல்ஸ் அவர் நடத்துகிறாங்க. பாஸ்டர் ரத்னம்பால் அவங்க அன்றைக்கு செய்தி கொடுக்குறாங்க. இவங்க நான் அழைத்திருந்தாங்க, நான் பின்னால் உட்காந்துருந்தேன். ரெண்டு பேரும் என் மூலமாக கருத்துக்குள்ளே நடத்தப்பட்ட பிள்ளைங்க, நான் பின்னால் உட்காந்துருக்கேன். இந்த கதை பாஸ்டருக்கெல்லாம் தெரியாது, பாஸ்டர் சார்ல்ஸ்க்கெல்லாம் தெரியாது, பின்னால் உட்காந்துக்கிட்டுருக்கேன். அப்போ என்னை கொடுத்தாச்சு, நீங்களும் முன்னால் வாங்கன்னு கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சாங்க. நான் சும்மா தான் போயிருந்தேன். அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணும்போது பாஸ்டர் சார்ல்ஸ் ஆகிறான், இப்போ ராபர்ட் சைமன் வந்து இந்த பிரதிஷ்டை ஆராதனை நடத்துவாங்கன்னாங்க. உடஞ்சிட்டேன். திருநாங்களுக்கு முன்பாக என்கிட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளை என் மூலமாக, ஏன் சண்டே ஸ்கூலில் இருந்த பையன், இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரையும் ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ண என்ன ஆண்டவர் அழைத்தார். அது மனுஷனால் உண்டானதில் யாரும் என்னை பிளான் பண்ணி கூப்பிடலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஊழியத்தை அசதியாக செய்யாதீங்க, சண்டே கிளாஸ் அசதியாக எடுக்காதீங்க, சாபம் வரும். உங்களை சபிப்பதற்காக சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். அதை நல்ல ஜாக்கிரதையாக ஆவியில் அனலாக செய்யுங்க. பாட்டு பாடுறீங்களா, ஆவியில் அனலாக பாடுங்க. அன்பின் விருந்து தயாரிக்கிறீங்களா, ஜபத்தோடு செய்யுங்க. இங்கே நாற்காலி போடுறீங்களா, ஜபத்தோடு செய்யுங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு. சரி, ஐந்தாவது பிரியமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்ச நேரம் எடுக்க விரும்புகிறேன். ஐந்தாவது வாசியுங்கள், கலாத்தியர் 1:8. கலேஷியன் சாப்டர் 1:8. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். என்னங்க சாபம், புளியப்பட்டல இல்லை இல்லைன்னு பேசுகிறானுங்க. தெரியாமல் பேசுகிறாங்களா, வேதத்தை புரட்டணும்னு பேசுகிறாங்களா? கலாத்தியர் புதிய ஏற்பாடுன்னு தெரியாது அவங்களுக்கு. கலாத்தியர் புதிய ஏற்பாடுன்னு தெரியாதா? எபிரேயர் புதிய ஏற்பாடுன்னு தெரியாதா? புதிய ஏற்பாட்டில் சாபம் இல்லையா? ஜனங்களை குழப்புறாங்க வேத புரட்டர்கள். இங்கே வாசிக்கிறோம், பிரியமால வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். நல்ல வாஸ்தர். அவன் ரெண்டாவது தடவை சொல்றாரு, இந்த பைபிள் காஸ்பல் இதில் இருக்கிறத மாற்றி ஒருத்தன் பிரசங்கித்தான்னா அவன் சபிக்கப்பட்டவன். இயேசு சொன்னார், ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னார். இயேசுட்ட வந்து அவனுக்கு சிலுவே இல்லை, அவனுக்கு பாடுகளே இல்லை, வேறொரு சுவிசேஷம். அப்போ அவன் என்ன செய்யணும், சபிக்கப்படணும். அவன் சபிக்கப்படணும். இயேசு என்ன சொன்னார், இயேசு சொன்னதுக்கு மாறி இன்னொருத்தன் சொன்னான், இல்லைனா அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இப்போ நான் வாலிபனால் இயேசுவை கண்ட நிகழ்ச்சியில் அப்பாலஜியா எபிசோடு 4 எப்படியெல்லாம் வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அது ஆங்கிலத்தில் ப்ரீடெக்ஸ்ட்டும்பாங்க, போலித்தனமாக போலித்தனமாக உண்மைக்கு மாறாக, அதான் ப்ரீடெக்ஸ்ட், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அங்கே ஒரு இடத்துல ஆண்டவர் மனுஷ தேவன் முகத்தை பார்க்கல இருதயத்தை பார்க்குறாருன்னா அதை அப்படியே எடுத்து இன்னொன்று, நான் எப்படி வேணாலும் வேஷம் போட்டுக்கலாம், ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறாரு, புறத்தோற்றத்தை பார்க்கலன்னு சொல்லி ஒரு துருபதேசம், பிள்ளைகளை கெடுக்கிற உபதேசம்.
வேசி மார்க்கத்துக்கு பிள்ளைகளை நடத்துகிற ஒரு உபதேசம். புறத்தோட்டம்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறேன். அங்கே சொன்னது என்னது, வேற ஒரு கான்டெக்ஸ்ட். எப்போ எலியாபு வாட்டசாட்டமாக இருக்கான், எலியாபை பார்த்து இவன் தான் ராஜா நீ நினைக்காதன்னு அவனை தெரிந்து கொள்ளலை, அவன் தோற்றத்தை பார்த்து நீ தீர்ப்பு செய்யாதன்னு அவனை தெரிந்து கொள்ளலைன்னு ஆண்டவர் சொன்னதை தாவீது கூட அதை சொல்லலை, எலியாபுக்கு சொன்னார். வசனம் தெரியாமல் தாவீதுக்கு சொன்னார், தாவீதுக்கு சொன்னார்னு கூட வளருவாங்க. எலியாபை எலியாப் தான் ராஜா ராஜாவோன்னு சாமுவேல் நினச்ச போது ஆண்டவர் சாமுவேல் சொன்னார், இப்போ இவனை பார்த்து நீ அப்படி ஜட்ஜி பண்ணாதான், நான் இவனை தெரிந்து கொள்ளலை, இவனை புறக்கணித்தேன்னார். அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த அடுப்பில் கறி புரட்டுற மாதிரி ஒரு புரட்டு புரட்டி ஆண்டவர் வந்து இருதயத்தை தான் பார்க்கிறார், நம்முடைய புறத்தோட்டத்தை பார்க்கல. நம்ம எப்படி வேண்டுமானாலும் அலங்கரிக்கலாம், எப்படி வேண்டுமானால். அட பாவிகளா, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், இந்த பாவிகளுக்காகவே ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கியிருக்கார், இல்லைன்னா இவங்களெல்லாம் எங்கே அனுப்புறது. அப்படியே புரட்டிட்டு வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறார். அப்படி சொல்லுகிறவர்கள், வேத வசனத்தை புரட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று இருக்குது. தொடர்ந்து வாசிங்கள் பத்தாம் வசனம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எனிபடி ட்ரைஸ் டு ப்ளீஸ் மென் இன் ப்ரீச்சிங், அவங்க தேவனுடைய ஊழியக்காரரே இல்லை. வாலிபர்களுக்காக, கன்னிகைகளுக்காக அப்படி அவங்களெல்லாம் பிரியப்படுத்தணும், அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுகிற அத்தனை பயல்களும் அப்படி தான் சொல்லுவேன். அவங்க ஊழிய தேவனுடைய ஊழியக்காரரே அல்ல. நான் மனுஷரை இன்னும் பிரியப்படுத்துவேனே ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. தெளிவாக இருக்கு, அதனால தான் அங்கே வாசிக்கிறோம். அவர் கொஞ்சம் முக்கியமான வேத பகுதி வாசித்து கடந்து போவோம். ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இன்றைக்கும் நம்ம பெரியவா அன்றைக்கு பேதருடைய நாட்கள்லேயே கள்ளப்போர்கள் இருந்தாங்க. 2000 வருஷம் கழித்து நிறைய கள்ள பசங்க, கள்ள போதகர்கள், திருட்டு பசங்க நிறையா இருக்காங்க. உங்களுக்குள்ளும் கள்ள போதல் இருப்பாங்க. பிரியமானவர்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய, அப்படியே கேட்டுக்கு ஏதுவாக வேத புரட்டுகளை அப்படியே தந்திரம். ஆண்டவர் முகத்தை பார்க்கவில்லை, அவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். நீ எப்படி வேண்டுமானாலும் உடுத்தி கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் மேக்கப் பண்ணி கொள்ளலாம், அப்படியே தந்திரமாக நுழைய பண்ணிடுவார். இதெல்லாம் ஒன்றே தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த கதையிலே சொன்னார், அந்த கெட்ட குமாரன் கதையில் இயேசு சொன்னார். என்ன சொன்னார், அவன் பையன் வந்தவொடனே மோதிரம் போட்டார், மோதிரம் போட்டால் தப்புனா இயேசு சொல்லுவாரா? அதுக்காக இயேசு கதை சொன்னார். வேத வசனத்தை அப்படியே புரட்டுறது, அது யாருக்கு சொன்னார், எப்போ சொன்னார், எதை பற்றி சொன்னார் என்று இல்லாமல். இன்றைக்கி என்னென்ன பிரியமானே வரேன் பாருங்கள், அவங்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். வேர்ஸ்ட்டு அவங்க கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார், அதுங்க தான் பிரச்சனை இருக்கு. இவள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நம்ம சத்தியத்தை பேசுகிறோன்னா நம்மளை தூஷிப்பாங்க. இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவங்கள பற்றி 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பிரியமல்ல, அவங்க யாரா, கவர்ச்சியஸ், பொருளாசை உள்ளவங்க, ஃபெயின்ட் வேர்ட்ஸ். இப்படி வசனத்தை அப்படி மாற்றி யார், எதுக்காக நான் வசனத்தை இயேசு சொன்னார், பொருளாசக்காரங்களா, அப்படியே வசனத்தை மாற்றி இது அப்படியே வன் ஃபெயின்ட் வேர்ட்ஸ், மாயமான வார்த்தைகளை பேசி. வாசிங்க 14வது வசனம், அவங்கள பற்றி சொல்கிறாரு. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களையுடையவர்கள்
உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாக பிடிச்சி, வாத்தம்பி வாத்தம்பி உனக்கு இந்த புள்ளியும் தரம் தம்பி, நீ குயரில் பாடுமா, நீ வந்து முன்னாலேருந்து டான்ஸ் ஆடுப்பா, நீ வந்து கேமரா ஆப்ரேட் பண்ணுப்பா, என்னத்தையோ சொல்லி குடும்பத்தை விட்டு சபையை விட்டு தந்திரமாய் பிடித்து, பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களை வேதம் சொல்லுகிற சாபத்தின் பிள்ளைகள். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்கா? பிரியமல்ல 18 வசனம் கூட வாசிங்க. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். Verse 18 in English. For when they speak great swelling words of vanity. Great swelling words of vanity. அப்படி பப்பில் போடுற ஆர்பிஜி லைட், பப்பில் போடுற ஆர்பிஜி லைட்டை போட்டு ஆராதனைங்கிற பேரில் அப்படி கலர் கலர் லைட்டாக போட்டு, அதுக்கு பெண் பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் அரகிற உடையோடு கூட அப்படி கையை கால ஆட்டி ஒரு பாட்டு பாட வச்சா, அங்கே போன ஒரு வாலிப பையன் சொன்னால் அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அப்படி ஒரு லைட்டை போட்டு பிள்ளைங்க ஆறுனா ஃபீலிங் வராது, அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சான். அதுலேயும் என்ன வேடிக்கைன்னா, பப்பில் போடுற அந்த ஆர்பிஜி லைட்டை போட்டால் பரலோகம் இப்படி தான் இருக்குமா? அடே பப்புக்கு போகன்னு சொல்லுங்களேன், பரலோகத்தில் இப்படி தான் லைட் இருக்குமா? எவ்வளோ துணிகரம். அவள் என்ன அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிற, நீ பப்புக்கு போ, பரலோகம் இப்படி தான் இருக்கும், பப்பு மாதிரி தான் இருக்கும், நம்ம ஜப மாதிரியாக இருக்கும் பரலோகம். பெப்பரி சர்ச் வேணுமா? அடே சுறுசுறுன்னு இருக்கணும், ஓப்பனாக பேசுகிறாங்க, பரலோகம் இப்படி தான் இருக்கும். பெரிய வஞ்சகமாக நடக்கல என்று சொன்னால் இங்கிலீஷில் நம்ம வாசிக்கிறோம், தோஸ் ஆர் வாக்கிங் எரர். அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்டு அந்த கான்செப்ட் போனான். அவனை தந்திரமாக பிடிச்சி, அவன் ரட்சிக்கப்பட்டதே பெரிய காரியம், அவனை தந்திரமாக பிடிச்சி முந்தைய நிலையிலையும் பிந்திய நிலையுமே கேடு உள்ளதாக மாற்றிடும். எவ்வளோ அநியாயம். இதில் என்ன பெருசு, நான் வாசிக்க நேரமில் ரெண்டு நீ குறிச்சிக்கோங்க, 2 Corinthians 11:1-4 வசனங்க. இப்படி தந்திரமாக இப்போ இப்படி துருபதேசம் பண்ணுறவங்களையும் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்களையும் நம்ம ஆட்கள் நல்லா ஏற்றுக்கிறாங்க, அதான் சாபம். அதில் 4 வசனம் மாத்திரம் வாசிப்போம், 2 Corinthians 11:4 வாசிங்க. எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. நல்லா சகிக்கிறீங்க. வந்து அப்படி வாய், அவங்களும் நல்லா தான் பேசுகிறாங்க, அவங்களும் பைபிள்லேருந்து தான் பேசுகிறேன். யார் யாரும் பைபிள்லேருந்து பேசுகிறாங்களாம், பைபிளில் தானே இருக்குது. வேசிக்கல்லரும் ஆயக்காரரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள், முந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், பைபிளில் தானே இருந்து பேசுகிறாங்க. நீ வேசிக்கல்லராக அப்படி பப்பில் போட்ட லைட் மாதிரி தான் பரலோகம் இருக்கும், பரலோகத்தில் பல லைட் இருக்குது, நல்லா தானே பேசுகிறாங்க. நீங்கள் அதுக்கு சர்டிஃபிகேட் வேறு கொடுக்குறீங்கள, அங்கேயும் நல்லா தான் பேசுகிறாங்க, அங்கேயும் வசனம் தானே பேசுகிறாங்க. பெரிய மாணவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கணும் கர்த்தர். இப்படி வேதத்துக்கு புறம்பான சுவிசேஷங்களை நன்றாக சகிப்போமையானால் ஏதோ ஒரு வகையிலே சாபம் வரும். நான் சபிப்பதற்காக இல்லை, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சொல்லுகிறேன், குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 6 Malachi 1:6 வாசிங்க.
குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உமை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திருணமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். ரெண்டாம் அதிகாரம் 1:2 கூட வாசிங்க. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாருங்க சொல்ற? கர்த்தர் தான் சொல்றார். நிறைய வாசகம் எல்லாருக்கும் விளக்கி சொல்லமில்லை. When we fail to give the honor and glory that belongs to God, தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் நாம் அவருக்கு செலுத்தாமல் போனால் தேவனுடைய சாபம் மேல் வருது. தேவனை ஆராதிக்க வர்றோம், எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டோட வர்றோம், ஏனோ தானோன்னு வர்றோம்மா. போகலாம் என்ன, அப்படியே பிரசங்கம் பார்த்துட்டு நான் பேர் போகலாம், பயனுக்குள்ளே போயிடலாம். கர்த்தரை தொழுது கொள்ள வரேன். அடிக்கடி எங்கள் பெற்றோர் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக நான் தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சின்ன பேருக்கு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம த பெஸ்ட் வே வி ட்ரெஸ் வென் வி கோ டு த சர்ச். தேவனை தொழுது கொள்ள போகிறேன், தேவன் என்ன மைண்ட் செட் எப்படி இருக்கு, நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், நான் ஒரு கேமுக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன், ஐ வர்ஷிப் த லிவிங் காட். ஆங்கிலத்தில் ஒரு அழமையாருமே ரைம் உண்டு, புசிக்கேட் வேக அபீன் அபீன் டு லண்டன் டு லுக் அட் த குயின், வாட் டிட் யூ டூ தர் ஐ ஃப்ரைட்டன் அ லிட்டில் மவுஸ் அண்டர் த சேர். புனுக்குட்டி எங்கே போகிற, லண்டனுக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன், குயின் அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற குயினை பார்க்க போகிறேன். போயிட்டு என்ன பண்ணேன், அந்த நாற்காலிக்கு கீழே ஒரு எலி இருந்துச்சு, அந்த வெளியை எரிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனுடைய மாம்ச சுபாவம் எலியை விரட்டுறது. இங்கே எதுக்கு வந்தோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, நம்ம நடவடை எப்படி இருக்குது, நேற்று எப்படி இருந்துச்சு, நாளைக்கு சர்வீஸ் அதை பாரமாக நினைத்து, ஐயோ 3 மணி நேரம் அறுத்துருவார், பாரமாக நினைத்து திறனமாய் நோக்கி பார்க்குறேன். வேறு விதமாக அதை பார்க்குறவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் அஸ், நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை நம்ம அற்பமாய் நினைக்கும்போது, மந்தையில் நல்ல கடா இருக்கும்போது அதை கர்த்தருக்கு பலி செலுத்தாமல் பீருண்டதையும் நசல் கொண்டதையும் பிடிச்சி கொண்டு பலி செலுத்தினா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஏன் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், ஏன் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை? ஆவேல் மிருகத்தை பலியிட்டனா இல்லையா? காயில் என்ன, அவன் தோட்டம் வச்சுருந்தான், தோட்டத்திலேருந்து கனியை தான் கொண்டு வர முடியும், அதுக்காக ஆவேலுடைய மந்தையிலேருந்து ஆடை பிடிச்சிட்டு வர முடியும் இல்லையா?
அவன் போனால் நாலு காய்கனியை பறிச்சுட்டு வந்தான். ஆனால் அங்கே வித்தியாசம் கனியாக ஆடாங்கிறது இல்லை. சில தப்பாக சொல்லுவாங்க, ரத்தம் சிந்தினான் மகன், ரத்த சிந்தனலாம் இல்லைங்க. போஜன பள்ளியும் ஆண்டவருக்கு உண்டு, ரத்தம் தான் சிந்தனை இல்லை. அவர் என்ன பியூர் நான் வெஜிடேரியனா, சும்மா இஷ்டப்படி வாய்க்கு வந்தபடி பேசுகிறது. அங்கே நல்லா வாசித்து பாருங்க, அவன் தோட்டத்துக்கு போனான், தோட்டத்துலேருந்து நாலு காய்கறியை பறிச்சுட்டு வந்தான். இவன் மந்தைக்கு போனான், மந்தையில் போய் முதலீட்டு எதெல்லாம் முதலீட்டுன்னு தேடினான், முதலீட்டில் கொழுமையானது எதுன்னு பார்த்தான், பெஸ்ட்டை சூஸ் பண்ணான், பெஸ்ட்டை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அவனும் தோட்டத்தில் போய் எது நல்ல ஃபஸ்ட் ஃப்ரூட்டு, அதில் எது நல்லா அப்படி செழுப்பாக இருக்குது, வவ்வால் கடிக்காமல் கிளி கொத்தாமல் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு வரல. ஏதோ ஒன்று நல்லா பறிச்சுட்டு வந்தான், ஏதோ நல்லா பறிச்சுட்டு வந்தான். பிரியமானில் ஒருத்தன் ஒருத்தனுக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சு. ஒரு ஆட்டுக்குட்டி கருப்பாக இருந்துச்சு, ஒரு ஆட்டுக்குட்டி வெள்ளையாக இருந்துச்சு. ரெண்டு ஆட்டுக்குட்டி பிறந்தோன்னு அவன் சொன்னான், ஒன்று கர்த்தருக்கு ஒன்று எனக்குன்னு. அவன் கேட்டாங்க, எது கர்த்தருக்கு எது கர்த்தருக்கு? ஆ, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் பாரபட்சம் பார்த்துருவீங்க. ஒன்று கர்த்தருக்கு ஒன்று எனக்கு, ஒன்று கர்த்தருக்கு ஒன்று எனக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தான். திடீர்னு வெள்ளாட்டு குட்டி இறந்து போச்சு. உடனே ரொம்ப சந்தோஷமாக சொன்னான், கர்த்தர் தனக்குரியதை எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்ட்டு. அப்படி தானே பிரியமானில், கர்த்தருடைய கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய நேரம், அது ஒரு ராஜாவுடைய வேலை. இட்ஸ் எ பிஸ்னஸ் வித் காட். அந்த ஆட்டிடியூட் வறுமையானால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அந்த ஆட்டிடியூட் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன தான் செய்தாலும் சரி. நான் இப்படி ஒரு ஆஃபீஸுக்கு போனால் அந்த ஆஃபீஸில் ஒத்துக்குவாங்களா? அந்த எஜமான் ஒத்துக்குவானா? இப்போ நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே கேட்குறேன். நான் ராஜா, என் நாமத்துக்கு நீ பயப்படுறியா? அந்த மைண்ட் செட் எனக்கு இன்னைக்கு இட்ஸ் மோர் அ டீச்சிங். வாட் இஸ் அவர் மைண்ட் செட் இன் வர்ஷிப்பிங் த லார்ட்? வென் வி அப்ரோச் காட், வென் வி கேதர் இன் ஹிஸ் பிரசன்ஸ். பெரியவள் கர்த்தர் கொடுத்த அறிவின்படி நான் சொல்கிறேன், சாதாரண வார நாட்களுக்குள், வார நாட்களில் இந்த இடத்துக்குள்ளே கால் வைக்கணுன்னாலே என் ஃபீலிங் வித்தியாசமாக இருக்கும். திஸ் பிளேஸ், நான் இது ஐடல் ஆக்கலை, இது தேவாலயம் அல்ல, ஒரு அரங்கம்தான். ஆனால் திஸ் அரங்கம், திஸ் ஆடிட்டோரியம், திஸ் ஹால் இஸ் செட் ஃபார் வர்ஷிப்பிங் காட். இட்ஸ் செட் ஃபார் வர்ஷிப்பிங் காட். தேவனை ஆராதிப்பதற்காக இந்த இடம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பர்பஸ் இருக்கு இந்த இடத்துக்கு. ஏன்னா ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி வைக்க முடியாது. இங்கே உட்காந்து நான் ஃபோன் பேசுறதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்க. அவர் நம்மளை ஆசீர்வதித்துக்கிட்டே இருப்பார். கடைசியாக வந்து உங்களுக்கு சுட்டி காட்டி முடிக்கிறேன். சற்று நேரமாக நல்ல பொறுத்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மல்கியா 3:9. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஏன்? 6 வாசிங்க கொஞ்சம் வேகமாக. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? 8 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள்.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்குகிற பூமியின் கனியை பட்சித்து போடுகிற, உங்களுடைய வருமானத்தை திங்கிற அசுத்தாவின் கிரியைகள், அதை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. உங்கள் கையின் பிரயாசங்களை எந்த தீய சக்தியும் அழிக்காது. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதுமில்லை என்று, உங்க கையின் பிரயாசத்துல பலன் கிடைக்காம போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். உங்க பிசினஸ் உங்க ஃபேமிலி லைஃப பார்க்கும்போது எல்லா ஜாதிகளும் உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கலீக்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க நீ பிளஸ்ட் அப்படின்னு. நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை பிளஸ்ட் என்று. தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். உங்கள் ஃபேமிலி இட் வில் பி லைக்ட் பை அதர்ஸ், யூ வில் பி எ பிளஸ்ஸிங் டு அதர்ஸ். நீங்கள் மற்றவர்களுக்கு விரும்பப்படத்தக்கவர்களாய் மாறுவீர்கள் என்று சொல்லுகிறார். பெரிய மாணவர்களே, புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் சொல்லியிருக்கா? புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் சொல்லியிருக்கா? நான் அடிக்கடி சொல்கிறது போல் கண்ணை திறந்து படிங்க, சொல்லியிருக்கா இல்லையான்னு தெரியும். இயேசு சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரா இல்லையான்னு தெரியும். இயேசு பரிசேயர் சதுசே பரிசேயர் வேதபாரகருடைய தசம பாகத்தை பற்றி சொல்லும்போது தான், அவங்க இப்படி இப்படிலாம் தசம பாகம் கொடுக்குறாங்க என்று சொல்லும்போது தான் இயேசு சொல்லுகிறார். தம்முடைய சீடர்களை பார்த்து, அந்த பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்றார். அதோட குறைச்சிருக்கணும்னு சொல்ல இயேசு சொன்னார். பவுல் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, ஒருவரும் கட்டாயத்தினாலும் அல்ல நிர்பந்தத்தினாலும் அல்ல, மன உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துலே தேவன் பிரியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ எவ்வளோ கொடுக்கணும்? தசமமாக கொடுக்கணும்? இல்லை இல்லை. பவுல் சொல்கிறார் புதிய ஏற்பாடு சபைக்கு, உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டபடி கொடுங்க. உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அதான் நீங்கள், அதான் உங்களை காட்டுது. எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் 1% கொடுக்க போகிறேன்னா, இல்லை பர்ஸை திறந்து பார்த்து இருக்கிறதுல என்ன 10 ரூபா இருக்கா 20 ரூபா இருக்கா ஒன்றுமே இல்லை சரி 50 ரூபா இருக்குது போட்டு போவோம் அப்படின்னு போட்டு போகிறேன்னா, இல்லை என் பர்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் டினாமினேஷன் 500 ரூபீஸ் போடுறேன்னா, என் வருமானத்தில் 10ல் 1 என்ன 10ல் 2 கொடுக்க அப்படின்னு நான் தீர்மானிக்கிறேன்னா, உங்கள் மனதில் தீர்மானம் பண்ணிக்கோங்க. உங்கள் மனதில் என்ன தீர்மானம் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள். உங்கள் மனதில் நான் 1% எனக்கு 10,000 ரூபா சம்பளம் வருதா, நான் 100 ரூபா போடுறேன். நீ 1% கொடுக்கன்னு தீர்மானம் பண்ணிக்கோ, அதான் நீ. நான் 10% கொடுக்க போகிறேன், 10,000 ரூபான்னு 1,000 ரூபா கொடுக்க போகிறேன் தீர்மானம் பண்ணி, அதான் நீ. என் மனசில் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் 20% கொடுக்க போகிறேன், அதான் நீ. பிரியமானவர்களே, நாம் தசம பாகம் கொடுக்கும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நம்முடைய மனதில் உள்ளதை அறியும்படிக்கு. ஃபார் மீ டு நோ ஹூ ஐ ஆம், ஃபார் மீ டு நோ ஹூ ஐ ஆம். என் நீதி பரிசேயர் வேதபாருடைய நீதியை போல் இருக்குதா, இல்லை என் நீதி அதிக வித்தியாசமாக இருக்குதா? உங்கள் தத்துவம் பார்க்க காணிக்கைக்காக நான் சொல்ல திரும்பவும் நான் கோடிட்டு சொல்லுகிறேன், என்னை அழைத்தது கர்த்தர், என் தேவைகளை சந்திக்க வேண்டியது கர்த்தர். ஆனால் நீ விதைக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் என்று துருபதேசம் பண்ணி கடைசியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு உங்களை சாபத்தின் பிள்ளைகளாக மாற்றி விடுகிறார்கள். கர்த்தருக்குரியதை திருடுகிறவர்களாக உங்களை மாற்றி விடுகிறார்கள். அந்த ஆதங்கத்தில் தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, வேதத்தில் தெளிவாக இருக்கு சமநிலை பிரமாணம். சமநிலை பிரமாணம், ஒருத்தர் 10,000 ரூபா கொடுக்குறார், ஒருத்தர் 50,000 ரூபா கொடுக்குறார், ஒருத்தர் 100 ரூபா கொடுக்குறார், எப்படி சமநிலை வரும்? 10,000 ரூபா கொடுக்குறேன்,
பணக்காரன், 50,000 கொடுக்குறான்ப்பா பெரிய பணக்காரன், 100 ரூபா கொடுக்குறான் அவன் ஏழை, அங்கே சமநிலை வராது. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ஒரு மேத்தமெட்டிக் டீச்சராக நான் சொல்கிறேன், இந்த ரேஷியோவில் மட்டும்தான் சமநிலை வர முடியும். 50,000 ரூபா கொடுக்குறவனும் 1/10 தான் கொடுக்குறான், 100 ரூபா கொடுக்குறவனும் 1/10 தான் கொடுக்குறான். நம்ம சபையில் நீங்கள் எல்லோரும் அதற்கு சாட்சி. 50,000 ரூபா கொடுக்குறவங்களுக்கு ஸ்பெஷல் சேரும் கிடையாது, ஸ்பெஷல் சாப்பாடும் கிடையாது. 100 ரூபா கொடுக்குறவங்களுக்கு அவங்கள எங்கே குறைவாக நடத்துகிறதும் கிடையாது. எப்படி சமநிலை பிரமாணம் வருது? அவனும் 1/10 கொடுக்குறான், இவனும் 1/10 கொடுக்குறான், இவனும் 1/10 கொடுக்குறான். பிரியமானவர்களே, சமநிலை பிரமாணம் வருது. இதை விட ஒரு சமநிலை பிரமாணத்தை சபையில் வேறு எந்த விதத்துலையும் கொண்டு வர முடியாது. எங்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லையோ அங்கே சமநிலை பிரமாணம் இருக்காது. அங்கே ஒருத்தன் கூட கொடுக்குறான், ஒருத்தன் குறைய கொடுக்குறான், அவன் 50,000 ரூபா கொடுத்தான், பிறகு பாஸ்டர் அவனை பார்த்து பார்த்து கூட கும்பிட்டு போடுவார். நான் மனந்திறந்து கேட்குறேன், இங்கே எங்கேயாவது ஒரு சின்ன ஷேட், குறிப்பாக என்னிடத்திலோ பாஸ்டர் மாவட்டத்திலோ பணக்காரங்களுக்கு ஏழைகளுக்கு இந்த வித்தியாசத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? பெருமைக்காக சொல்லலை. ஏன்? சமநிலை, சமநிலை. அப்போ இது வேண்டான்னு சொல்கிறவங்க எதுக்கு சொல்கிறாங்க யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நாங்கள் இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுக்குறோம். நிறைய பேருக்கு எல்லாத்தையும் ஓசியில் வாங்கிட்டு போகிறதா? உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, உங்களுக்காக பாரப்படுறாங்க, உங்களுக்காக ஒரு இடத்த ஆறாத வச்சுருக்காங்க, இங்கே ஃபேன் ஏசியெல்லாம் உங்களுக்காக போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அதான் நீங்கள் தலையை 10 ரூபா போட்டு போடலான்னு, அதான் நீங்கள் உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டீங்க. என்ன ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்காரு? இன்னொரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறேன். ஒரு 10,000 ரூபா சம்பளம் வந்துச்சு, 1,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தான், ஆண்டு ஒன்று ஆசீர்வதிச்சாரு, 20,000 ரூபா சம்பளம் வந்துச்சு, அவன் 2,000 கொடுத்தா 10,000 வரும்போது 1,000 கொடுக்கும்போது 9,000 ரூபா மீதம் இருந்துச்சு அவன்கிட்ட. இப்போ 20,000 ரூபா சம்பளம் வருது, அவன் 4,000 ரூபா கொடுக்குறான், 10/2 கொடுக்குறான். இப்போ அவன் கையில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 16,000 ரூபா இருக்குது. அவன் 10/1 கொடுக்கும்போது அவன் கையில் 9,000 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 10/2 கொடுக்குறான், மனதில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டான், அவன் கையில் 16,000 ரூபா இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி ஒரு பல்பொடி கம்பெனியில் பொட்டலம் போடுற வேலை பார்த்த ஒருத்த பையன்தான், கணக்கு வச்சான், 10/1 கொடுத்தான், கத்தர் ஆசீர்வதிச்சார், 10/2 கொடுத்தான், 10/3 கொடுத்தான். எங்கேயோ நான் படித்தது, இப்போது 10/9 கொடுக்குறான், இன்னும் செல்வம் பெருகி இருக்கு. வெறும் செல்வம் பெருகுவதற்காக நான் சொல்லலை. பிரியமானவர்களே, தசம கர்த்தருக்குரியது, அதை நம்ம செலுத்தாமல் போனால் வி ஆர் ராபிங்க. புதிய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்குது, இப்போ அதை எடுக்க எனக்கு நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 9:1 வாசித்து பாருங்கள். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தெய்வன் பிரியமாக இருக்க, நீங்கள் கொடுக்குறதில் உற்சாகமாக இருந்தீங்கன்னா அது 100 ரூபாயா 1,000 ரூபாயா 10,000 ரூபாயா என்பதல்ல, தெய்வன் கண்டிப்பாக பிரியமாக இருப்பார். இட்ஸ் லாஜிக், அவருக்கு வேணுங்கிறதில்ல. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3:9-10 வசனத்தில், உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு, விளைவின் முதற் பலன் கர்த்தரை கனம் பண்ணு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவர்தான் சொல்லியிருக்காரு. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு ஆப்பிள் பழத்தில் எத்தனை விதை இருக்குன்னு சொல்லி உங்களால் கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்கப்படும். நீங்கள் விதைப்பது தேவ நீதியின்படி இருக்குமானால் நீதியின் விளைச்சல் இருக்கும். கர்த்தரை கனம் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு ஆவிக்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன், அவன் ஒரு சின்ன வேலைக்கு போயிருக்கான்,
பெற்றோர்கள் அவனை எப்படி வளர்த்தாங்கன்னா, முதல் மாதம் முதல் கனி கர்த்தர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவன் சம்பளத்தை பெற்றோர் கேட்கலை. அந்த பையனும் அந்த முதல் மாதம் அவன் வாங்கின அந்த சம்பளத்தை பெற்றோர்கிட்டையும் கொடுக்கல, காணிக்கையும் கொடுக்கல. அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், இப்படி நம்ம அந்த பையனை வளர்த்தோம், அவன் அந்த சம்பளத்தையும் கொடுக்கல காணிக்கையும் கொடுக்கலையே அப்படின்னு. ரெண்டாவது மாதம் அவன் சம்பளம் வந்துச்சு, அவன் முதல் மாதம் வாங்கினதையும் ரெண்டாம் மாதம் சம்பளத்தையும் சேர்த்து கொண்டு போய் காணிக்கை கொடுத்தான். அவன் அந்த பையன் அப்பா கேட்டார், டே ஏன் போன மாதம் நீ காணிக்கை கொடுக்கல அப்படின்னு. அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொன்ன பதில், அறகுறையாக அது ஒரு 15 நாள் தான் இப்போ வேலை பார்த்தேன், ஒரு அறகுறை சம்பளத்தை ஆண்டர்கிட்ட கொடுக்குது, அதுவும் அடுத்த மாதம் சேர்த்து 1.5 மாதம் சம்பளமாக நான் கொண்டு காணிக்கை கொடுத்துட்டேன்ப்பான். இன்றைக்கு அந்த பையனை கற்று எவ்வளவோ உயரத்தில் உயர்த்தி இருக்கிறான். அந்த மனம் வேணும். பிரியமலை 7 குறிப்புகளை பார்த்தோம். கடைசி 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சற்று நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் பொறுத்து கொள்ளுங்கள். இன்னும் உபாகமம் 11:27லாம் நிறைய என்னென்ன காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும்னு இருக்குது, ஒரு 7 காரியங்கள் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். உபாகமம் 30:1-3, டியூட்ரானமி chapter 30 from verse 1-3. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்களை எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. ஆண்டவரால் அடிபட்டு எவ்வளோ வேதனை கஷ்டம், நிந்த அவமானம், ரன்னிங் பில்லர் டு போஸ்ட் எல்லாம் உன்னை கேவலமாக நினைக்கிறாங்க. இந்த நிலையில் இன்றைக்காகிலும் நீ சிந்தனை செய்து, அது இங்கிலீஷில் காலிங் டு மைண்ட், சிந்தனை செய்து. 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும். இன்னைக்கு கேட்ட இந்த டீச்சிங்ஸ் படி ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளை கேர் பண்ணணும், பிரியமான கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யக்கூடாது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தணும், கர்த்தருடைய காரியங்களில் ஒரு பயபக்தர், ராஜாவுடைய காரியம் அப்படின்னு ஒரு பயபக்தியாக இருக்கணும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை தசம்பாகத்தில் உண்மையாக இருக்கணும், இதை நீ செய்வாயானால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ செவி கொடுத்தால். 3வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. இயேசுவின் நாமத்தில் அதை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிறவனுடைய பிரைவேஷன், இன்றைக்கு இருக்கிறவனுடைய கஷ்டம், உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனத்திலிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். கடைசியாக சகரியா 8:13 வாசித்து முடிப்போம். சகரியா 8:13, யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, அருமையான கர்மியல் விசுவாசிகளே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே மற்ற நம்ம ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்க, உறவினர்கள், வேலை பார்க்குறவங்க, அவங்க மத்தியிலலாம் கஷ்டம், வேதனை, கடன், பிரச்சனை, சண்டை. நான் கையில் வர பைபிளை தூக்கிட்டு இருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வாங்குறோம், பெந்தகோஸ்துன்னு சொல்கிறோம். நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி இனி நீங்கள் உங்கள் உறவுகள் மத்தியில், உங்களோடு பணி செய்கிற மத்தியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நான் ஆண்டவர்களுக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறாரு. இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாக சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது, உங்கள் கைகள் திடப்பட கடவது. அப்படியே இருங்க, ஒரு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு பெரிய ஐயா. துருபதேசங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்து அன்றைய குடும்பங்களை ஆசீர்வதி, கணவன் மனைவியாக, பெற்றோர் பிள்ளைகளாக, தேவ சமாதானத்தோடு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையீட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஐயா. அன்றுவரே பிள்ளைகள் கையீட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. காட்டு பண்டிகள் உழுது போட வேண்டாம் ஐயா. திராட்சை செடி கனி கொடுக்கட்டும் அன்றுவரே. இயேசுவே, குடும்பத்தில் தேவ சமாதானம் இருக்கட்டும்,
புறஜாதிகள் மத்தியில், பிற இன மக்கள் மத்தியில் உங்களுடைய பிள்ளைகள் வறுமையிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்க வேண்டாம், இன்றைக்கு ஒரு முடிவை தாருங்கப்பா என்ன நோக்கத்தோடு இந்த வசனங்களை அனுப்பி தந்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாள் முதற்கொண்டு பிறையின மக்கள் மத்தியில் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஐயா. நீங்கள் அவங்கள விட்டு விலக மாட்டீங்க, அவங்க கைகளை திடப்படுத்துங்க. உமக்கு உண்மையாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.